நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கெத்தான ஐட்டம் பார்க்க போறோம். என்னன்னு வந்து நீங்க என்னென்ன டைட்டிலே பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து கோபி மஞ்சூரியன், காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏன் கெத்துனா வந்து சின்ன பசங்களுக்கும் பெரியவங்க எல்லாருக்குமே இது வந்து பிடிக்கும். இது வந்து சைனீஸ் ஐட்டம்னால ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாருக்கும் நம்ம எதுவும் ஹோட்டலில் சாப்பிட்றது நம்ம வீட்டிலே பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு. நமக்கு மஞ்சூரியனாவே மெயினாக வந்து நிறைய பூண்டு, நல்ல பூண்டு வந்து பொடி பொடியாக நறுக்கி நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். அது கூட வந்து நிறைய பச்சை மிளகா, காரத்துக்கு நம்ம மெயினாக பச்சை மிளகா தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் பச்சை மிளகா, அது கூட வந்து நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், இது மூணு வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸ். அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து நல்ல ஒரு காலிஃப்ளவர் வேணும், ஒரு ஃபுல் காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அது கூட மெயினாக வந்து நமக்கு மைதா வேணும். மைதா கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் இல்லை வந்து பிளெயின் ஃப்ளவர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் மாவு, ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு, ரைஸ் ஃப்ளவர் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அதுக்காக. அதுமாதிரி கார்ன்ஃப்ளவர் வந்து பைண்டிங் ஏஜென்ட், அதனால் நம்ம அதை வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர். இது கூட வந்து நமக்கு என்ன சாசஸ்லாம் வேணும் அதெல்லாம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் கெச்சப் போட்டுக்கலாம், கொஞ்சம் லைட் சோயா சாஸ் எடுத்துருக்கேன், கொஞ்சம் டார்க் சோயா சாஸ் எடுத்துருக்கேன். அது கூட வந்து நான் எப்பவுமே யூஸ் பண்ணுற இந்த சில்லி கார்லிக் சாஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா தனியாக உங்களுக்கு சில்லி சாஸ் கிடைக்கும், கார்லிக் சாஸ் கிடைக்கும், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் சில்லி சாஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம நிறைய கார்லிக் ஏற்கனவே போடுறதுனால கூட. அது கூட வந்து பெப்பர் தூள், அது அப்புறம் உப்பு எடுத்துருக்கேன், கொஞ்சம் கலர் ரெட் கலர் எடுத்துருக்கேன், இது வந்து ஆப்ஷனல். அது தவிர வந்து கொஞ்சம் அஜினமோட்டோ எடுத்திருக்கேன், எம்எஸ்ஜி, இதுவும் ஆப்ஷனல். அது தவிர தேகி மிர்ச்சி யூஸ் பண்ண போகிறேன். நார்மல் மிர்ச்சியை விட தேகி மிர்ச்சி யூஸ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் கலராக இருக்கும்ட்டுக்கா. நான் நார்மலாக இதே யூஸ் பண்ண போகிறேன் கொஞ்சமாக. நீங்கள் இது கிடச்சா எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் சில்லி பவுடரே எடுத்துக்கலாம். அப்புறம் எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கு தேவைப்படும், அதனால் இந்த எண்ணெய் எடுத்திருக்கேன். நம்ம சாஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லெண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும், அதனால் அது நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம காலிஃப்ளவர் கட் பண்ணிடலாம். முதல்ல வந்து ஒரு சுடுதண்ணியை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஒரு பாதத்தில் சுடுதண்ணியில் போட்டு வச்சேன் வேறு நம்ம. இது ஏற்கனவே வந்து அடிப்பாக வந்து கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி இங்கே சென்டரில் ஒரு ஸ்டெம் வந்து ஹார்டாக இருக்க ஸ்டெம்மாக நான் கட் பண்ணி எடுத்தேன், அதுவே வந்து பீசஸாக வந்துடும் அப்படி. ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக ஃப்ளாரட்ஸாக எடுத்து வச்சுக்கணும். இந்த சென்டரில் இருக்க ஸ்டெம் மட்டும் போட்டணும். இப்போ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பீசஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சுடுதண்ணில் போட்டு ஒரு ஸ்பூன் பால் ஊற்றி நம்ம இந்த நம்மளுடைய காலிஃப்ளவர் கொஞ்சம் போட்டு வைக்கணும். காலிஃப்ளவர் லேசாக அதில் கூட வேகமும் கூட, அது மட்டும் இல்லாமல் வந்து அது க்ளீன் ஆகிடும் நல்லா. ஏதாவது வேர்ம்ஸ்லாம் இருந்தால் அதில் க்ளீன் ஆகிடும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சிடணும். இப்படி எல்லாத்தையும் வந்து ஒரு பாத்தில் போட்டு நல்லா காலிஃப்ளவர் வந்து ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பூண்டு நல்லா அரிஞ்சிக்கலாம், நல்லா பொடியாக அரிஞ்சிக்கணும் பூண்டை. இது வந்து நம்ம பொறுமையாக பண்ணணும். பூண்டையும் பச்சை மிளகாயும் நல்லா பொடியாக நறுக்கணும், பொடியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இப்படி மாதிரி 2-3 பூண்டு சேர்த்து வச்சு இப்போ பூண்டு வந்து நல்லா நம்ம நறுக்கி வச்சாச்சு. இது மாதிரி நல்லா நம்ம பொடியாக நறுக்குனா தான் நல்லாயிருக்கும், அரைச்சிங்கன்னா வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. அதேமாதிரி பச்சை மிளகாவே நல்லா நம்ம பொடியை நறுக்கணும். அதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 8 மிளகாய் மாதிரி நம்ம நறுக்கிக்கலாம், நல்லா பொடியாக இது மாதிரி பண்ணிவிட்டு அதையும் இன்னும் கொஞ்சம் ஹாஃப் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா தூளாக. இது ரெண்டும் மெயினாக பண்ணி வச்சுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம மஞ்சூரியன். அதனால் ரெண்டும் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து நம்ம பொடியாக நறுக்கியாச்சு பச்சை மிளகாவை. பச்சை மிளகாய் நறுக்குனீங்கன்னா கண்டிப்பாக வந்து கை நல்லா கழுவிக்கோங்க, இல்லை கை எரியும். அதுக்கப்புறமா வந்து நம்ம மற்றது கட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லைனா சாலட் ஆனியன்ஸ், இந்த இது வெங்காயத்தால், அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் கீழே லாஸ்ட்டில் இருக்க அடிப்பாக அந்த ரூட் பாக மட்டும் எடுத்து போட்டுணும். அது தவிர மற்ற பார்ட்ஸ்லாம் வந்து தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நீங்கள் வந்து சைடில் வச்சு கூட இந்த மாதிரி கட் பண்ணலாம். கத்திய கொஞ்சம் ஸ்லாண்டிங்கான ஷேப்பில் வர மாதிரி இப்படி வர உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலாக வந்து நார்மலாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இதையும் வந்து கொஞ்சம் மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒயிட் பாகம் இருக்கிறது வந்து முதலே நம்ம வதக்க வேண்டியதாக இருக்கும், அதனால் அதை அப்புறம் தனியாக வச்சுக்கோங்க. இது அப்புறம் வதக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியில் வந்து நம்ம தால் போட்டு மேலே இருக்க தால் மட்டும் போட்டு டெக்கரேட் பண்ணுவோம், அதனால் அதை தனியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சாச்சு, அதை எல்லாம் முடிச்சாச்சு நம்ம கட்டிங்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். தண்ணியை வந்து வடிகட்டிட்டு நம்ம ஒரு வாட்டி கழுவி அலசி எடுத்துக்கலாம் நம்ம காலிஃப்ளவரை.
ஸோ காலிஃப்ளவர் வந்து நம்ம நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சாச்சு. நம்ம இப்போ வந்து நம்ம அது பண்ண வேண்டிய பேட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாவு நல்ல மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை புரட்டிட்டு நம்ம வந்து அதை பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த ஸ்பூனை நான் இப்போ வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் காட்ட போகிறேன். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் நம்ம மைதா இல்லைனா ஆல் பர்பஸ் ஃப்ளோர் இல்லைனா பிளைன் ஃப்ளார் இது வந்து 4 ஸ்பூன் நல்லா இதை எடுத்துக்கோங்க. இதில் அதே ஸ்பூனில் வந்து அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்மளுடைய கிறிஸ்பினஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அது கூட வந்து கார்ன் ஃப்ளோர் இது வந்து நம்ம 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுவும் அரிசி மாவு மாதிரி. ஸோ 4 ஸ்பூன் வந்து மைதா எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன், அது கூட வந்து 2 ஸ்பூன் வந்து கார்ன் ஃப்ளவர். இது மூணும் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் மற்ற பொடி வகையெல்லாம் கலக்கலாம். இந்த தேகி மிர்ச்சி இது வந்து நான் 1/2 ஸ்பூன் வர மாதிரி போட போகிறேன். 1/2 ஸ்பூன் அது கூட வந்து பெப்பர் தூளும் போட்டிருக்கோம். ஸோ அதுவும் கொஞ்சம் போட போகிறோம். சும்மா லேஸாக கொஞ்சம் போட்டால் போதும். இது கூட வந்து இதுக்கேற்ற உப்பு போடணும். ஸோ உப்பு போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன். அது கூட வந்து கொஞ்சம் கலர் போட்டுக்கலாம். அப்போ அதை பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ சும்மா 1 பிஞ்ச். இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக வந்து சோயா சாஸும் ஊற்றிக்கலாம். நான் வந்து டார்க் சோயா சாஸ் கொஞ்சமாக ஊற்ற போகிறேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லேசாக. இது கூட வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிட வேணாம், நமக்கு வந்து கொஞ்சம் கட்டியாக தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து நம்ம காலிஃப்ளவரோட கோட் பண்ண முடியும். இப்போ அதை நம்ம எல்லாம் கலந்துருக்கோம். இது வந்து கொஞ்சம் நல்லா இதுவாக ஃப்ளேவராக இருக்கும். இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் பிசைஞ்சிட்டு வரேன். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, நிறைய தண்ணி ஊற்றினா நம்ம காலிஃப்ளவரோட ஒட்டாது. கொஞ்சம் கட்டியாக தான் வேணும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தெளிச்சு பாருங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி இப்படி ஒட்டுற மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் இன்னும் கொஞ்சமாக ஊற்றல. இப்போ இந்த டைமில் வந்து காலிஃப்ளவரையும் போடலாம் நம்ம, ஏன்னா காலிஃப்ளவர்லேயும் கூட கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் வந்து அதெல்லாம் போடலாம் நம்ம எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம். கொஞ்சமாக காலிஃப்ளவர் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா பிசையணும் ஸோ தட் எல்லா காலிஃப்ளவர்லையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இப்போ போய் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பேன் வச்சு காஞ்ச அப்புறமா எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் வந்து பொறிக்கிற அளவுக்கு வேணும். நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு 3 பேட்சஸாக போட்டு எடுத்துடலாம் நம்ம. ஸோ நான் வந்து இவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கேன். இங்கே எண்ணெய் காயும்போது நம்ம இன்னொரு பேனில் வந்து நம்ம அந்த கிரேவி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நான் எண்ணெய் சொன்ன மாதிரி வந்து நல்லெண்ணெய் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெயில் ஒரு 1.5 மூடி இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து நம்ம கார்லிக்கை வந்து வதக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் வந்து நம்மளுடைய பூண்டை வந்து போட்டு வதக்க போகிறேன். இந்த பூண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப விருப்பம் இல்லைன்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக நிறைய வேணால் நல்லா போட்டுக்கலாம் நம்ம. அப்போ தான் நம்ம செஞ்சு முடித்தப்புறம் கிரேவியை பார்க்கும் போதே வந்து நல்லா அதில் வந்து பூண்டு இருக்கும், இல்லைன்னா வந்து பூண்டு வந்து தெரியாது. இப்போ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம். பூண்டு கொஞ்சம் வதங்கினது வரமா நம்ம பச்சை மிளகாய் வதக்கலாம். வதங்கினாலும் வந்து அது கொஞ்சம் சுண்டி வரும், கொஞ்சமாக ஆகிடும் கொஞ்சம். இப்போ வந்து இங்கே எண்ணெய் காஞ்சிச்சு. நான் வந்து காலிஃப்ளவர் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட போடுங்க. எண்ணெய்னா கொஞ்சம் மெதுவாக போடுங்க, கிட்டவே போடுங்க. இது வந்து தண்ணி கிடையாது, அது கூட நல்லா வந்து மிக்சர் ஊட்டிடுது நல்லா. ஆனால் அப்படி பீஸஸாக எடுத்து போடுங்க. எப்பவுமே ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஓவர் க்ரௌட் பண்ணக்கூடாது, அதுக்கு இடம் வேணும். என்னப்பா இதோட போதும் நமக்கு. இப்போ வந்து பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, அதனால் நம்ம பச்சை மிளகாயும் போட்டு வதக்கலாம். பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து இந்த வெங்காயத்தாளோட கீழ் பாகம் ஒயிட் வச்சுருக்கோம், அதை வச்சு அந்த ஆனியன்ஸ் மட்டும் கொஞ்சம் வதக்கலாம். அது கூட வந்து நம்ம சில்லி பேஸ்ட் போட போகிறோம்னு சொன்னேன். அந்த சில்லி பேஸ்ட் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து சில்லி கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன்.
பச்சை மிளகாய் நிறைய காரம் போடணும், நம்ம நிறைய காரம் போடக்கூடாது, அதனால் ஒரு ஸ்பூன் போடணும். நம்ம கூட வந்து லேசாக ஒரு ஃப்ளேவருக்காக தான் வந்து சும்மா பெப்பர் நல்லா இந்த மாதிரி போட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற நல்லா வதக்குங்க. இதுதான் மஞ்சூரியனுக்கு பேஸ், அதனால் இது நம்ம இதெல்லாம் வரணும்ல. நல்லா பொடி நறுக்க பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் இந்த ஸ்ப்ரிங் ஆனியனோடைய வெங்காயத்தாள், அது கூட சில்லி பேஸ்ட்டு, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ வந்து காலிஃப்ளவர் எல்லாம் ஆயிடுச்சு, பார்க்கவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், கொஞ்சம் டார்க்காக வந்திருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம எண்ணெயை வடிகட்டி எடுத்துடலாம். இதை எடுக்கும்போது நீங்கள் வந்து அந்த அந்த பக்கம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இன்னும் வந்து பூண்டு இதெல்லாம் சீக்கிரமாக வந்து தீஞ்சிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை பண்ணலாம். இது நம்ம இன்னொரு ஈடு போட போகிறோம், அதனால் இதை எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஈடு போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து நம்ம போடலாம். இப்போ ஆயிலில் நீங்கள் இதை வந்து முன்னாடியே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிரேவி பண்ணதாக பண்ணலாம், இல்லை வந்து நீங்கள் இதுமாதிரி பேரலாகவும் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு எல்லாமே. இது கூட வந்து நம்ம இப்போ சோயா சாஸும் ஊற்றிடலாம். அது கூட வந்து கொஞ்சம் க்ரீன் பீட்ஸ் மட்டும் நீங்கள் லாஸ்ட்டில் போடுறதுக்கு எடுத்து வச்சிடலாம். இந்த சென்ட்ரல் பீட்ஸையும் போடலாம் நம்ம. ஏன் ஒரு வாட்டி போடுறோம்னா வந்து ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு மாதிரி வதக்கணும், அதனால் முதலே வெள்ளையை போட்டால் நல்லா வதங்கும். இது கொஞ்சம் வதங்கினா போதும், இது வந்து வதங்கவே வேண்டாம், கடைசியில் மேலே போட்டாவே போதும் நம்ம. அதனால் லாஸ்ட்டாக இதை போட போகிற மேலே. ஸோ மற்ற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் நம்ம போட்டுவிட்டு சோயா சாஸ், லைட் சோயா சாஸ் நல்லா வந்து ஒரு ஃபுல் ஸ்பூன் ஊற்றிக்க. இப்போ வந்து நான் டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ண போகிறேன். டார்க் சோயா சாஸ் ஏற்கனவே வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கேன், மெயினாக கலருக்கு கொஞ்சம் இது கொடுக்கும். ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணணும் இல்லை, ஏதாவது ஒரு சோயா சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னா, வெறும் டார்க் சாஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது ஒரு ஹாஃப் ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறேன். அந்த அந்த சைனீஸ் ஐட்டம்க்கான டேஸ்ட்டு வந்து இந்த சோயா சாஸ் மெயினாக கொடுக்கும், அதனால் நம்ம அதை நல்லா ஆட் பண்ணலாம். பட் அதுலேயே கொஞ்சம் உப்பும் கூட இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்துட்டு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். நம்ம ஏற்கனவே பொறிக்கும் போதே கூட நம்ம அதில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கிரேவியில் வந்து நிறைய உப்பு போட்டிருந்தோம். நம்ம நான் அது பதிலாக கொஞ்சம் வந்து அஜினமோட்டோவும் யூஸ் பண்ண போகிறேன், ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ண தான். நீங்கள் வந்து அதை வெண்ணம் விட்டுலாம் வேணும்னா. ஸோ கொஞ்சோண்டு லேசாக சும்மா இவ்வளோ இந்த காயை வதக்கும் போதே நம்ம போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக நம்ம பண்ணுற நம்மளுடைய தமிழ் குக்கிங்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் சைனீஸை, அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணால் அது ஒரு சைனீஸ் டேஸ்ட் வரதுக்காக நம்ம பண்ணுறோம். அதனால் அந்த ஐட்டம்ஸை வந்து அந்த டிஷ் பண்ணும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணலாம். பொதுவாக நிறைய யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சமாக வந்து உப்பு போடுப்பேன், கால் ஸ்பூன் உப்பு போடுறதுக்குனா. நீங்கள் ஏற்கனவே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டே வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இப்போ நல்லா வந்து திரண்டு வருது, பட் லேசாக நம்ம வந்து அதை கொதிக்க வைக்க போகிறோம், அதனால் நான் கொஞ்சோண்டு வாட்டர் ஊற்றுப்பேன், ரொம்ப ஊற்றக்கூடாது. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஏற்கனவே, சும்மா கொஞ்சமாக போட்டு நான் இதை பண்ணுறேன். இதுக்கப்புறமா நம்ம கடைசியில் என்ன பண்ண போகிறோம்னா வந்து கார்ன்ஃப்ளோர் எடுத்து வச்சுருக்கோம். கார்ன்ஃப்ளோர் வந்து 2 ஸ்பூன் தண்ணியில் கலந்து அந்த கடைசியில் நம்ம இது ஊற்ற போகிறோம். அப்போ தான் வந்து கிரேவி திக்காக வரும். அதனால் இப்போ கொஞ்சம் வந்து கிரேவி இருந்தால் ஓகே, அது கொஞ்சம் நல்லா ஒரு கிளாஸி திக் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும், அதுக்காக நம்ம அதை பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி எண்ணெய் தண்ணி ஊற்றிக்கலாம். வெங்காயம்லாம் கொஞ்சம் வந்து வேகட்டும். இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் யூஸ் பண்ணோம், அப்படின்னா டொமேட்டோ சாஸ் போகிற நீங்கள் வந்து நம்ம டொமேட்டோ கெச்சப்பையும் யூஸ் பண்ணலாம், அது வந்து ஒரு கிளாஸி ஸ்ட்ரக்சர் கொடுக்கும், அதனால தான் அதை ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிப்போம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், அதனால் அந்த காரத்தையும் வந்து இந்த ஸ்வீட் எடுக்கும். நம்ம இது பண்ணாமல் வந்து கொஞ்சம் சர்க்கரையும் கூட போடலாம், நீங்கள் சர்க்கரை என்ன போட்டுக்கலாம் அது போல் லேசாக. நம்ம கிரேவிக்கு ஒரு சிட்டிகை கலர் போடுறேன் நான், அப்படி தான் வந்து பார்க்க நல்லா வரும். நீங்கள் பசங்களுக்கு இப்படியே கூட கொடுக்கலாம், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், இதுலேயே நமக்கு உப்பு காரமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்நாக்காக பண்ணிக்கலாம் சம்டைம்ஸ் ஈவினிங்கில். இப்போ வந்து நம்மளோட 2வது பேட்ச் வந்து ஆயிடுச்சு, அதையும் எடுத்துடலாம். நீங்கள் எடுத்துகிட்டு 1 மினிட் வெயிட் பண்ண போகிற கூட நல்லா கிறிஸ்பி ஆகும், ஏன்னா இதில் அரிசி மாவு போட்டிருக்கோம், கம்மா வந்து கார்ன்ஃப்ளவர் நல்லா பைண்ட் ஆகி அது கூட அந்த காரம் உப்புலாம் இருக்கணும்னா நல்லாயிருக்கும். இது இப்போ அங்கே நல்லா வந்து நல்லா வெந்துட்டுருக்கேன். இந்த டைமில் நம்ம இன்னொரு லாஸ்ட் பேட்சும் நம்ம போட்டுடலாம். இல்லை
நீங்கள் வந்து ரொம்ப திக்காக இந்த மாதிரி நம்ம காலிஃப்ளவரை கோட் பண்ண மாதிரி போட்டால் தான் ஈஸியாக வந்து உங்களுக்கு பொரிச்செடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா வந்து லிக்விட்லாம் வந்து தனியாக போயிடும், ஒட்டாது காலிஃப்ளவரோட. ஸோ காலிஃப்ளவரை ஒட்டி வரணும், அதுதான் மெயினாக காலிஃப்ளவரும் போடுறோம் நம்ம. அடியில் ஏதாவது தண்ணி இருந்தால் விட்டுருவோம் நம்ம. இந்த காலிஃப்ளவர் பெருசாக இருந்தாலும் உடச்சிக்கணும் நம்ம. இந்த ஸ்பூனில் நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஸோ கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இதில் வந்து எதுவும் கட்டி இல்லாமல் கொஞ்சம் கலக்கி வச்சுக்கோங்க கையில் ஸ்பூன் வச்சு. இந்த மாதிரி ஒரு லிக்விடாக இருக்கும் போது நம்ம அதை ஊற்றிடலாம். அதுதான் வந்து ஒரு கிளாஸியாக ஒரு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஸோ இதை வந்து ஊற்றிடுங்க, இதை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவரும் போடுறதுனால நம்ம கிரேவி வந்து நல்லா திக்காக டேஸ்ட்டாக நல்லா வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம காலிஃப்ளவரை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் எல்லாமே. நம்ம வேணால் இந்த டைமில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ நான் ஒரு மூடி நல்லெண்ணெய் திருப்பி ஊற்றுப்பேன். இப்போ கிரேவி வந்து நல்லா ஒட்டிடுற கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா செப்பரேட் அவுட்டாக வரும். இது வந்து காலிஃப்ளவர் நல்லா மிக்ஸ் ஆகும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது நம்ம பேரலாக பண்ணுறதுனால நான் வந்து நான் நல்லா சிம்பிளாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுறேன் நான். இல்லைன்னா வந்து முதலே இது பண்ணி வச்சிட வேண்டாம், கரெக்டாக அது ரெடி ஆகும்போது இதை போடும்போது நல்லாயிருக்கும். நம்ம வந்து ரெண்டு பேட்ச் ஏற்கனவே போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம லாஸ்ட் பேட்ச் ஆயின்ட்டுருக்கு, அது ஆனதுக்கப்புறமா அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டு மிக்ஸ் பண்ணி புரட்டி எடுப்போம். இது பண்ணும்போது வந்து நம்ம உடனே சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம போட்டுறதுனால அது ஒரு மாதிரி கட்டி ஆகிடும். அதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இந்த கிரேவிலாம் பண்ணதுக்கப்புறமா இதையும் இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சர்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த டைமில் வந்து இப்போ பார்க்கறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதனால் அது ரொம்ப நேரத்துக்கு கழிச்ச அப்புறம் ஒரு மாதிரி சாகி ஆகிடும். அதனால் நம்ம அந்த டைம்லேயே கிறிஸ்பியாக இருக்கும் போதே வந்து இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்ம மஞ்சூரியன் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்மளுடைய காலிஃப்ளவர் லாஸ்ட் பேட்சும் ஆயிடுச்சு, அதனால் நம்ம எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்மளுடைய கிரேவியில் வந்து நம்ம காலிஃப்ளவரை போடலாம். நம்ம பண்ணியிருக்க கிரேவி வந்து நம்ம இந்த ஃபுல் காலிஃப்ளவர் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சிம்பிளை வச்சு அடி பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா கலருங்க. நல்லா போட்டு இப்போ வந்து கிரேவியை வந்து நல்லா காலிஃப்ளவரோட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது மாதிரி இது மிக்ஸ் பண்ணுற டைமில் வந்து நம்ம லாஸ்ட்டாக நம்மளோட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வச்சுருந்தோம் இந்த க்ரீன் பார்ட் மட்டும் அது நல்லா போடலாம். அது போட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் கலரணுங்க. இன்னும் ரொம்ப பச்சையாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் லேசாக நல்லா அதுவும் கிரேவியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து ட்ரையாக இருக்குது, அதான் ட்ரையாக இருக்கணும் மெயினாக. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதனால் எதுவுமே வந்து ரொம்ப தண்ணியாக யூஸ் பண்ணக்கூடாது. முதலே நீங்கள் கிரேவியும் வந்து நல்லா திக்காக கொண்டு வந்துடணும், அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணால் நல்லா சாப்பிட்றது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. இப்போ வந்து நம்மளுடைய மஞ்சூரியனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பவுலில். இதில் வந்து நம்ம இதுக்கு போட வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் நல்லா நம்ம போட்டால் தான் வந்து நமக்கு இந்த பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்னென்ன போடணும்னா வந்து கொஞ்சம் கெச்சப், அப்புறம் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு கிளேசினஸ் தரும் நல்லா மேலே. அது கூட வந்து நம்ம இந்த இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டே தெரியல பாருங்கள், ஏன்னா பூண்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு அந்த டேஸ்ட்டை கொடுக்குறதுக்காக. பூண்டு அதோடய சோயா சாஸு அதெல்லாம் தான் வந்து இந்த மஞ்சூரியனுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்குது. இப்போ வந்து நல்ல ஒரு காலிஃப்ளவர் மஞ்சூரியன் டேஸ்டியாக ட்ரையாக நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம சாதத்தோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ், நூடுல்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸோடையும் சாப்பிட்லாம். நார்மலாக நம்மளுடைய சாம்பார் சாதம், தயிர் சாதம் அது கூட கூட சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும் இது. இப்போ வந்து நான் இதை கொஞ்சம் எடுத்து சாப்பிட போக தெரியேன். இதே மஞ்சூரியனை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம பண்ணலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பண்ணியிருக்கோம். இதே வந்து நம்ம கேபேஜ் பால்ஸாக பண்ணி கேபேஜ் மஞ்சூரியன் பண்ணலாம். இல்லைனா வந்து நம்ம சிக்கன் போட்டு சிக்கன் மஞ்சூரியன் பண்ணலாம். இல்லை வெஜிடபிள்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பால்ஸ் பண்ணி வெஜிடபிள் மஞ்சூரியன் பண்ணலாம். நான் அதெல்லாம் வந்து சீக்கிரமாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக ப்ளீஸ் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.